வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அலைவரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று 2016 ஜனவரி மாதம் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வலிமை போல் இன்றும் வளர்ப்புரை நிகழ்ச்சியில் கிராத் ஓத கற்கலாம். يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام وإخراج أهله منه أكبر عند الله والفتنة أكبر من القتل ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا ومن يرتد منكم عن دينه فيمت وهو كافر فأولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة وأولئك أصحاب النار هم فيها خالدون. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையும் அவர்களுக்கு பிரியமானவரும் அவர்களுக்கு பிரியமானவரின் மகனுமான அபு சயீத் என்ற உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் மகன் உயிர் ஊசலாடுகிறது, எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பினார்கள். சலாம் கூறியவராக அவர் வந்தார். அவரிடம், நிச்சயமாக அல்லாஹுவுக்கு அவன் எடுத்துக்கொண்டது உண்டு, மேலும் அவனுக்கே அவன் கொடுத்ததும் உண்டு. அவனிடம் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட தவணையில் தான் உண்டு. எனவே என் மகள் பொறுமையாக இருக்கட்டும், நல்லது எதிர்பார்க்கட்டும் என்று கூறி அனுப்பினார்கள். தன்னிடம் கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என சத்தியமிட்டு கூறி மகளார் மீண்டும் ஒருவரை அனுப்பினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அவர்களுடன் ஸஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், உபைப் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் ஆகியோரும் மற்றும் சில நபி தோழர்களும் சென்றனர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறுவர், அதாவது பேரன் தரப்பட்டார். அவரை தன் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். அப்பொழுது அவர்களின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. உடனே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, என்ன நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார். இதுதான் இரக்கமாகும், தன் அடியார்களின் இதயங்களில் இதை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1284, முஸ்லிம் 923. لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. பாகிஸ்தானிய
கவிஞர் கிஸ்வர் நஹீத் எழுதிய கவிதையொன்று. இதனை மொழிபெயர்த்தவர் ஜமுனா ராஜேந்திரன். கவிதைக்கான குரல் அஸ்ரப் ஷிஹாப்டி. நீ பேச வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு தண்டனை மரணம். நீ பேச வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு தண்டனை மரணம். நீ மூச்சுவிட விரும்பினால் உனக்குரிய இடம் சிறைச்சாலை. நீ மூச்சுவிட விரும்பினால் உனக்குரிய இடம் சிறைச்சாலை. நீ நடக்க விரும்பினாய் என்றால் கால்களை வெட்டி உன் கைகளில் எடுத்துக்கொள். நீ நடக்க விரும்பினாய் என்றால் கால்களை வெட்டி உன் கைகளில் எடுத்துக்கொள். சிரிக்க விரும்பினால் கிணற்றில் தலைகீழாக தொங்கு. சிரிக்க விரும்பினால் கிணற்றில் தலைகீழாக தொங்கு. நீ சிந்திக்க வேண்டுமென விரும்பினால் எல்லா கதவுகளையும் சாத்திக்கொள், சாவிகளை வீசிவிடு. நீ சிந்திக்க வேண்டுமென விரும்பினால் எல்லா கதவுகளையும் சாத்திக்கொள், சாவிகளை வீசிவிடு. நீ அளவேண்டுமென விரும்பினால் ஆற்றில் மூழ்கிவிடு. நீ அளவேண்டுமென விரும்பினால் ஆற்றில் மூழ்கிவிடு. நீ வாழ வேண்டுமென விரும்பினாயெனில் உன் கனவு குகையின் ஒட்டடையாகிவிடு. நீ வாழ வேண்டுமென விரும்பினாயெனில் உன் கனவு குகையின் ஒட்டடையாகிவிடு. எல்லாவற்றையுமே முழுக்க நீ மறக்க விரும்பினால் நிறுத்தி மறுபடி நீ சிந்திக்கப் பழகு. எல்லாவற்றையுமே முழுக்க நீ மறக்க விரும்பினால் நிறுத்தி மறுபடி நீ சிந்திக்கப் பழகு. நீ முதலில் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியிலிருந்து தொடங்கு இப்போது. நீ முதலில் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியிலிருந்து தொடங்கு இப்போது. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் நேர்கள் இஸ்லாமிய நற்சிந்தனை கேட்கலாம். வழங்குபவர் மௌலவி எம்.எஸ். தாஜுல் முனீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. அதில் தனக்குரிய கடமைகளும் தான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அமைகின்றன. தனக்கு விதியாக்கப்பட்ட கடமைகளை செய்வதில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும். அத்தோடு அவைகளை செய்யும் போது நீதியாகவும் நேர்மையாகவும் விருப்பத்துடனும் அவைகளை செய்ய வேண்டும். தான் செய்கின்ற வேலை சிறிதாக இருந்தாலும் அதை பெரிதாக மதித்து ஆர்வமுடன் செய்ய வேண்டும். அதேபோல தனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளையும் மற்றவர்கள் ஏமாந்து போகாவண்ணம் திருப்தியாக செய்து கொடுக்க வேண்டும். தான் செய்யும் வேலைகளை, கடமைகளை, பொறுப்புகளை உடனுக்குடன் செய்யாது இன்று செய்வோம் நாளை செய்வோம் என்று காலம் கடத்தி கொண்டு செல்வது ஒரு மனிதனுக்கு அழகல்ல. கடமைகளை தள்ளி போடுவதும் ஏமாற்றுவதும் லேசுதான். ஆனால் அதனால் ஏற்படும் விபரீதங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடமைகளை செய்யாது காலதாமதம் செய்துவிட்டு அதற்குரிய பொய்ச்சாட்டுக்களையும் கூறக்கூடாது. ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்குரிய தண்டனைகளையும் எமக்கு தர இருக்குகின்றான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதி தீர்ப்பு நாளின் போது அல்லாஹ் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்திடும் நாளையில் ஏமாற்றித் திரிந்த ஒவ்வொரு மனிதனுடனும் ஒரு கொடி பொருத்தப்பட்டிருக்கும். அதை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அடையாளம் காட்டப்படுவார்கள். இவர்கள்தான் உலக வாழ்விலே மக்களை ஏமாற்றி திருந்தவர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாகியுள்ளது. மோசம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான். எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்த பொருளையும் மறுமை நாளில் கொண்டு வர வேண்டிய வரும். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்த வினைக்கு உரிய பலனை பூரணமாக பெற்றுக்கொள்வான் என அல்லாஹ் கூறுவதாக அல் குர்ஆன் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே வாக்குறுதிகளை, ஒப்பந்தங்களை, உடன்படிக்கைகளை
மீறியதற்காக பல சமுதாயங்களை அல்லாஹ் அழித்தும் இருக்குகின்றான் என்ற விடயங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். எமக்கு இருக்கும் பொறுப்புகளை போல ஒன்றுதான் அமானிதமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நமக்கு சொந்தமானது என்று எண்ணி அதை பிரயோசனப்படுத்துவது திருட்டுக்குரிய குற்றமாகும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எனவே தமக்குரிய கடமைகளை செய்வதோடு தான் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கால தாமதமின்றி நீதியாகவும் நேர்மையாகவும் உற்சாகமாகவும் செய்து அல்லாஹுடைய நல்ல அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் நம்மவரும் நபிமொழியும். கருணை. இந்த உலகில் கருணை மட்டும் மனிதரிடையே வந்துவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு அழகான ஓர் இடமாக மாறிவிடும். செல்வந்தர்கள் மத்தியில் கருணை வந்துவிட்டால் உலகில் ஏழ்மை ஏது? நம்மை போல அனைவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் எனும் கருணை மனம் எமக்கிருந்தால் உலகில் கவலை கொண்ட மனிதனை மருந்திற்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. செல்வந்த நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கருணையுடன் தனது சர்வதேச அரசியலை நடாத்தினால் இன்று உலகில் வறிய நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடையா நாடுகள் என கூறும் நாடுகள் இருக்குமா? இந்த நாடுகளில் மக்கள் உண்ண உணவின்றி எத்தனையோ நோய்களுடன் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்க்கை என்றாலே அது ஒரு துயரம் மட்டும்தான் என வாழ்க்கையை வாழாமல் வாழ்க்கை போராட்டத்துக்குள் சிறைப்பட்டு துடிக்கிறார்கள். தனக்கு அரசியலில் உதவவில்லை என கூறி தனது சொந்த அப்பாவி மக்களை அரசியல் பலத்தால் தண்டிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறிது கருணை இருந்தால் அந்த அரசியல் பழிவாங்கல்கள் உலகில் நடைபெறுமா? அதன் மூலம் மக்களை அழிக்கும் சிவில் கலவரங்களும் யுத்தங்களும் ஏற்படுமா? நிச்சயம் இல்லை. இன்று மனித மனங்களில் நிறைந்திருக்க வேண்டிய கருணை எம் மத புத்தகங்களிலும் புனித குர்ஆனில் மட்டுமே நிறைந்துள்ளது. இது கவலைக்குரிய விடயமாகும். நீலவானை படைத்து கண்ணுக்கினிய வர்ணங்களில் காதுக்கினிய கானங்களை பாடும் பறவைகளை படைத்த இறைவன், நீல கடலை படைத்து பலவர்ண மீன்களை கண்கவர் முறையில் நீந்தி விளையாட படைத்த இறைவன், பச்சை பசேரென்ற புவி மீது பலவர்ண பூக்களை படைத்து அதில் நறுமணத்தையும் கலந்த இறைவன், அப்புவித்தரையில் மனிதனை படைத்து எல்லா வளங்களையும் வழங்கிய இறைவன், தன்னை போற்றுபவர்களுக்கும் தூற்றுபவர்களுக்கும் பாகுபாடின்றி பெருமழையை பொழிய வைக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை பாருங்கள். அந்த கருணையின் அளவு நுங்கும் நுரையுமாக கரை புரண்டோடும் நைல் நதியையும் கங்கை யமுனா நதியை விடவும் விசாலமானது. ஆயினும் அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் மட்டும் கருணையற்ற வாழ்வினை வாழ்வது எந்த வகையில் நியாயம்? வீசும் காற்றில் கொழுவின்றி தள்ளாடிய கொடிக்கு தனது தேரினை தானம் செய்த பாரி மன்னனைப் போல கருணை இல்லாவிட்டாலும், பெருமழையைப் போல கருணையை நீங்கள் பொழியாவிட்டாலும், தனது பென்ஸ் BMW சொகுசு ஊர்திகளை நீங்கள் தானம் செய்யாவிட்டாலும், ஒரு மலைச்சாரலாக ஒரு தூத்தலாக அவ்வப்போது கருணையை அடுத்தவர் மீது விசிறுங்கள். அதுபோதும் இந்த உலகில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ கருணையால் நாட்டையும் ஆளலாம். ஏனெனில் இராணுவ மற்ற நாடுகளும் இன்றைய உலகில் இல்லாமல் இல்லை. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறோம் என்று நாங்கள் கூறுகிறோம். முகத்தில் தாடி அது சரி,
உடம்பை மறைக்க நீண்ட ஜுப்பா, அதுவும் சரி. வாய் நிறைய ஹதீசுகள், அதுவும் சரி. ஆயினும் உங்கள் உள்ளத்தில் மட்டும் ஏன் நபிகளாரின் கருணை இல்லை, அந்த கண்ணியமிக்க வாழ்க்கை இல்லை? மனிதன் நாளை சுவர்க்கம் போவது அவன் இவ்வுலகில் செய்யும் இறை பிரார்த்தனைகளுக்காகவும் ஏனைய நன்மையான காரியங்களுக்காகவும் மட்டுமல்ல, எமது பாவங்களை மன்னிக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அந்த கருணைமிகு மனத்தால். இந்த உலகையும் அண்ட சராசரங்களையும் அதில் வாழும் மனிதனையும் ஏனைய உயிரினங்களையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே அவ்வளவு கருணை இருப்பின் அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு கருணையற்ற இந்த கல்மனம் எங்கிருந்து வந்தது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்த போது தனக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தனது பதிவேட்டில் என் கருணை என் கோபத்தை வெல்லும் என்று கருணையை தனக்குத்தானே விதியாக்கிக் கொள்ளும் வகையில் எழுதினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். பிரதி மற்றும் குரலாக்கம் ஏஜே ஷஹீன். நேர்கள் அடுத்ததாக இன்றைய வளர்ப்புரை நிகழ்ச்சியில் இஸ்லாமிய கீதம் ஒன்றினை கேட்கலாம். பாடலை வழங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளையில் ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளையில் இறைவன் ஒன்று என்றொரு குரல் ஒலித்தது. இருள் கிழித்து வெளிச்ச நிலா வெளியில் வந்தது. ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமி ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளையில் தந்தது. ஈராகுகை உள்ளிருந்து தென்றல் வந்தது. தீனின் மனம் உலகம் எங்கும் வாசம் தந்தது. ஓராயிரம் நன்மையங்கு உதயம் செய்தது. ஒழுக்க விதி மனித குல விளக்கமானது. இறைவன் ஒன்று என்றொரு குரல் ஒலித்தது. இருள் கிழித்து வெளிச்ச நிலா வெளியில் வந்தது. ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமி ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளை படும் மக்களின் இனம் உரிமை பெற்றது. அல்லாவின் கருணை நதி தவழ்ந்து வந்தது.
மக்களின் இனம் உரிமை பெற்றது. அல்லாவின் கருணை நதி தவழ்ந்து வந்தது. பொல்லாத குபிர் வணக்கம் தலையை சாய்த்தது. புதிய மார்க்கம் கொடி பிடித்து பவனி வந்தது. ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளையில் இறைவன் ஒன்று என்றொரு குரல் ஒலித்தது. இருள் கிழித்து வெளிச்ச நிலா வெளியில் வந்தது. ஆனல் பறக்கும் மணல் கிடக்கும் மரபு பூமியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவனை வணங்கும் வேளையில். வளர்ப்பிரை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இலங்கையில் இன கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடும். அப்படி ஆயுத அரங்கனா என்ன கௌதமி பாலசேனாவா இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும். இதோ நேர்களே, அன்றிருந்த சில பலம் வாய்ந்த கதாபாத்திரங்களின் பின்னணி உங்களுக்கு இன்று நாம் எமது நிகழ்ச்சியில் வழங்க உள்ளோம். போரோனிஸ் டி சோய்சா வாழ்க்கையை இவர் ஓர் சாதாரண தொழிலாளியாக ஆரம்பித்தவர். 1797 முதல் 1862 வரை வியாபாரத்தில் ஈடுபட்டு இவரின் மறைவின் போது இவருக்கு சொந்தமான தோட்டங்களின் பரப்பளவு 25,176 ஏக்கர்களாகும். இவர் தமது மகளை டாக்டர் மார்க்கஸ் பெர்னாண்டோவுக்கு மனமுடித்து கொடுத்தார். இன்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மார்க்கஸ் பெர்னாண்டோ விடுதி இவரின் மருமகனின் பெயரை ஞாபகமூட்டுகிறது. டிசிஜி ஆட்டிகள கோப்பி பெருந்தோட்ட செய்கை வைடூரியம் அகழ்வு மதுபான விற்பனையில் அன்று பெரும் வியாபாரி. இவருடைய 3 பெண் பிள்ளைகளையும் முறையே ஜெயவர்தன கொத்தலாவல சேனாநாயக்க ஆகிய பலம் பொருந்திய குடும்பங்களுக்கு மனமுடித்து கொடுத்தார். மற்றும் இதனால் இவர் பாரிய அரசியல் லாபங்களையும் பெற்றுக்கொண்டார். டான் சொலமன் டயஸ் பண்டாரநாயக்க கரையோர பிரதேசங்களின் வெள்ளையர் ஆட்சியின் ஓர் பிரதான முதலியாராக இருந்தார். பெரும் செல்வந்தரான இவரின் மகனே SWRD பண்டாரநாயக்கா. டான் ஸ்பேட்டஸ் சேனாநாயக்க மதுபான உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் பெரும் ஆளுமையை காட்டிய இந்த பாரிய வர்த்தகர் இவர். இவருடைய மகனே இலங்கையின் முதல் பிரதமர் DS சேனாநாயக்க. இவருடைய அடுத்த புதல்வர் FR சேனாநாயக்க ஆகும். கதிரவேலு நமச்சிவாயம் அன்றைய ஹாங்காங் அண்ட் சங்காய் வங்கியின் பிரதான பங்காளர். மேலும் இவருக்கு சொந்தமான ரப்பர் பெருந்தோட்ட பரப்பளவு 1,000 ஏக்கர்களுக்கும் அதிகமாகும். இவர் கணவான் பொன்னம்பலம் ராமநாதனின் மாமனார் ஆகும். முகமது மாகான் மாக்கார் காலிப் பிரதேசத்தை சார்ந்த அன்றைய பிரபல மாணிக்க வியாபாரியாக இவர் இருந்தார். தோமஸ் டி அமரசூரிய காலியை பிறப்பிடமாக கொண்ட அமரசூரிய தமது வாழ்க்கையை ஒரு கப்பல் தொழிலாளியாக ஆரம்பித்து பின்னர் பிரமாண்டமான பெருந்தோட்ட உரிமையாளராகவும் மதுபான விற்பனையாளராகவும் மாறினார். இவருடைய சந்ததியே இன்றும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஹேலிஸ் மற்றும் சிங்க ஆகிய நிறுவனங்களின் ஸ்தாபகர்களும் உரிமையாளர்களும் ஆவார்கள். டொன் கரோலிஸ் ஹேபா வித்தாரணம் இன்றும் இலங்கையில் தளபாட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஆளுமையுடன் இயங்கும் டொன் கரோலிஸ் தளபாட நிறுவனத்தின் ஸ்தாபகர் ஆவார்.
இவருடைய புத்திரர்களுள் ஒருவரே அன்றைய சிங்கள மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் அனகாரிக்க தர்மபால. இவருடைய அடுத்த மகன் 1915 ஆண்டின் சிங்கள முஸ்லிம் வன்செயல்களின் பொழுது போலீசாரினால் சுட்டு கொல்லப்பட்டார். ஆனோல் டயஸ் குடும்பம் மிகவும் குபேர குடும்பமான இது பல்லாயிரக்கணக்கான பெருந்தோட்டங்களை தம் கைவசம் வைத்திருந்தது. இலங்கையின் மிக பாரிய மாணவிகளுக்கான பௌத்த பாடசாலையான கொழும்பு விசாகா வித்தியாலயத்தை இவர்களே ஆரம்பித்து வைத்தனர். அம்பலவாணர் கனகசபை. யாழ்ப்பாணத்தை சார்ந்த அம்பலவாணர் இந்தியாவில் தமது பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து அன்று யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற வழக்கறிஞராவார். கொழும்பு யாழ்ப்பாண புகையிரத பாதையை அமைப்பதற்கு இவரின் முயற்சிகளே அன்று வழி கோடியது. இவ்விதமான பலம் பொருந்திய பாரிய சிங்கள வர்த்தகர்கள் அன்று இலங்கையில் வாழ்ந்த ஏனைய முஸ்லிம் மற்றும் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் தலைவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தமையினால் 1890 ஆண்டளவில் இலங்கையில் முஸ்லிம் மற்றும் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக சிங்கள சாதாரண மக்களின் உணர்ச்சி கொந்தளிப்பு எல்லையை மீறிச் செல்லும் அளவுக்கு உயர்ந்தது. அதுவே பின்னர் சிங்கள கத்தோலிக்க மற்றும் சிங்கள முஸ்லிம் இன மோதல்களுக்கு வழிவகைகளை அமைத்துக் கொடுத்தது. நேர்களே, இதன் அடுத்த பகுதியினை எமது அடுத்த வார வளர்பிறை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai.atbc@gmail.com. لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் முடிவாக வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையை இழந்த அனாதை குழந்தையாக இருந்ததால் அவரை வளர்ப்பதற்கு இறை தூதர் ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பொறுப்பாளராக்கினான். காரணம், அதிகமான அறிவையும் நற்செயல்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காகவே. அது பஞ்சகாலமாகவும் உணவுப் பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடாகவும் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த மாடத்திற்குள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நுழைந்த போதெல்லாம் அவருக்கு அருகில் ஏதேனும் உணவுப் பொருட்கள் இருப்பதை கண்டார். கோடைகாலத்தில் மட்டும் கிடைக்கும் கனிவர்க்கங்கள் குளிர்காலத்திலும், குளிர்காலத்தில் மட்டும் கிடைப்பவை கோடைகாலத்திலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகில் இருக்க கண்டு அது பற்றி கேட்டபோது, இது அல்லாஹுவிடமிருந்து கிடைத்தது என்று கூறுவார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதாரம் தஃப்ஸீர் இப்னு கஸீர். يا سيدي يا رسول الله.
والسلام عليك. يا نبي الهدى والصفوة المجتبى، يا حبيب الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை, இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பனில் இருந்து முகம்மது முஹசின், யூனூஸ் முஹசின் ஆகியோர்களுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. அல்லாஹ்.